எனக்கு புரியுது, உங்களை வந்து இந்த உலகம் பிஸியாக தான் வச்சுருக்கோம், உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கும், குடும்பத்தை பாருன்னு சொல்லும், குழந்தைய பாருன்னு சொல்லி எல்லாம் மாயி. அழகாக ஒரு குழந்தைய பித்தெடுக்கிறீங்கல்ல, எவ்வளோ அழகாக கொஞ்சுறீங்க, போய் குழந்தைய கொல்லுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த குழந்தை மாதிரி பெரிய மாயி உலகத்துலேயே எதுவும் கிடையாது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசும், அப்படியே நடந்து வரும்போது அடாடா என் பிள்ளை என்ன அழகா நடந்து வராண்டா அப்படின்னு தெரியும். அந்த குழந்தை வளர்ந்து வர வளர்ந்து வர அதோட அழகை பார்த்து ரசிப்பீங்க, என் குழந்தை எப்படி வளர்றான். அது உங்க குழந்தையும் இல்லை, அதுக்கு உண்டான ஸ்பெர்ம் உங்களுக்கு கிடையாது, அந்த உடலும் உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தையுடைய எதிர்காலமும் உங்களுக்கு கிடையாது, எதுவும் உங்களுக்கு கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்காகவே உங்களோட 20-30 வருஷத்தை இழந்துருவீங்க. எத்தனையோ பேரை என்னால் பார்க்க முடிகிறது, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா போனேன்னு கேட்குறாங்க. அப்படியே நான் போய் சொல்லிட்டா மட்டும் அப்படியே வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துடுற மாதிரி. வாய் பேச்சு ஒன்றும் குறைச்சதில்லை, மனம் விடாது, அதை அனுபவிக்கிறது. அது என்ன, அது எப்படி மைண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே செயல்படும்னா, இதில் அது எப்படி என்னால் எப்படி ஜெயிக்க முடியாமல், இல்லை நான் ஜெயிச்சு காற்று உள்ள போய் சிக்கிக்கிறது, அப்புறம் அதுலேருந்து வெளியில் வரவுக்குள்ள கஷ்டப்படும். இப்போ கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, குழந்தை பெற்றுக்கிட்டது தப்பு இல்லை, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அதை சிந்திக்கணும் இல்லையா? எசாரணும் ஆமாவும் இல்லையாங்க. இந்த உலகம் நம்மள பிஸியாகவே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம், இதை பண்ணுன்னு சொல்லுவோம், அதை பண்ணுன்னு சொல்லுவோம், இங்கே போகணும்னு சொல்லுவோம், அங்கே போகணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு 1 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, நாளைக்கு 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, நாளைக்கு 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அப்புறம் 1000 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. சரி, மரத்தை பூரா வெட்டி பேப்பர் ஆகிட்டாங்க, பேப்பரில் கலர் சாயத்தை பூசி கரன்சின்னு பேர் வச்சுட்டாங்க, வீட்டு ஃபுல்லாக அடிக்கிட்டீங்க, அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக டிஜிட்டாக பார்க்குறீங்க, அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆனந்தம். எதை பார்த்து ஆனந்தப்படுறீங்க? என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கா? இருக்கு. பணம் எங்கே இருக்கு? பேங்க்ல இருக்கா? நீங்கள் போட்டீங்கல்ல போய் இது என் பணம், அது உங்கள் பணமே இல்லை, சரி அதை விட்டுருங்க, அது உங்கள் பணம் கூட வச்சுப்போம், அது எங்கே போச்சு? எங்கேயோ போச்சு, எப்படியோ போச்சு, என்னமோ ஆயிடுச்சு. இப்படியே பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1000 கோடி 10000 கோடி ஆகும், 10000 கோடி 20000 கோடி, 1 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி. அதுக்கெல்லாம் போறதுக்கு கஷ்டம். ஒரு வேளை போயிட்டீங்கன்னா வயசு முடிக்கிறோம், டாட்டா பை பை தான், செத்துட்டு மறுபடியும் வரணும். எவ்வளோ பெரிய கேம்ல சிக்க வச்சுட்டான் பாருங்க, உங்க நம்பர்ஸ் பின்னாடி உங்களை ஓட வச்சுட்டாங்க, முடி நரைச்சிரும், இப்போ ஏன் நரைச்சிருச்சு பாதி, டை அடிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் போக 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 இன்னும் கொடுமையா போகும், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல உள்ளதும் போச்சுரும், நல்ல கண்ணான்னு உட்கார வேண்டிதான். உள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீங்கள் காண தவறி விட்டீர்கள். இப்ப மெய்ப்பொருள் எல்லாம் இருக்கு, நாலேஜ்ல இருக்கு, எப்ப போய் அதை நீங்க டேப் பண்ண போறீங்க? எல்லாம் இருக்குன்னு தெரியுதுங்க, தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்றது, என்ன பண்றது? இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்றீங்க, நான் ஈவினிங் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப பசியோடு உட்காந்துருக்கீங்க, உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்டர்நெட்டில் கூகுளில் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணி வராது, டைப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏங்க கடுப்பாகிறீங்க, ஃப்ரைட் ரைஸ் தானேங்க, எதுக்குங்க இவ்வளோ கடுப்பாகிறீங்க? வேறு என்ன உங்களுக்கு, வேறு என்ன பிடிக்கும்? பன்னீர் பட்டர் மசாலா என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் நான் இன்டர்நெட்லயே காமிச்சுட்டு இருந்தேன்னா கடுப்பாவீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? இதுக்கு பேர் தான் நாலேஜ். தெரிந்து வைத்திருப்பதனால் என்ன பயன் கேட்கிறேன், அதை உங்க நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வராத வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயனில் இப்படியே வருவீங்க, இன்னொரு 10 ட்ரிப் வருவீங்க, இன்னொரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் என்ன மொத்தத்தை நான் தூக்கி வாரி கட்டிட்டா போக போறேன், நெத்தியில 1 ரூபா பையன் அதையும் வெட்டியா எடுத்துப்பாங்க, அவனுக்கு திருப்தி இருக்காது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, போய் சேர போறோம். வாட் இஸ் த யூஸ், வேர் இஸ் த ரிசல்ட்? நான் அதைத்தான் கேட்பேன், நீங்க எங்க வேணாலும் சுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க ஆன்மாவுக்காக எவ்வளவு நேரம் என்ன பண்ணுங்க, இவ்வளவுதான் என் கேள்வி.